ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். மார்னிங் கிளம்புற அவசரத்தில் டக்கு டக்குன்னு ஒரு முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஒரு பிளேட்டில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இங்கே சாதாரண மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கவலையே வேண்டாம், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை பிடிப்படியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து இங்கே நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா மசாலாலும் கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மணல் மணலாக ஆயிரும். இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமையே மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும். இங்கே வந்து ஒரு நாலு முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மசாலா மேலே நல்லா வச்சு அமுத்தி விட்டுடலாம். மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். இங்கே அடுத்து அடுப்பில் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா கேஸ்ட் அயன் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த முட்டையை அப்படியே சேர்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேவைப்படும். முட்டை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் அடுக்கி வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருந்த மசாலா இருந்துச்சுன்னா அதையும் தூவி விட்டுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசைக்கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மேலே ஒவ்வொரு முட்டையிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து கூடுதல் ருசிக்காக தான். உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த முட்டை வறுவலுக்கு கூட ரசம் சாதம் இல்லைனா தயிர் சாதம் வச்சு கொடுத்து விடுங்க, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.